வெல்கம் டு அவர் சேனல் பியூட்டி மேக்கர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஹேர் ட்ரீட்மெண்ட். இந்த ஹேர் ட்ரீட்மெண்ட் எதுக்குன்னா, ரொம்ப ட்ரையாக டல்லாக இருக்கிற ஹேரை வந்து நம்ம எப்படி வந்து ரொம்ப ஷைனிங்காக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரை இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். சரி, இந்த ஹேர் வந்து ஏன் ட்ரை ஆகுது, இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கணுன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மேஜர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஹேரில். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி. நம்மளுக்கு முடிக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து போகாமல் இருக்கலாம். இப்போ எல்லாமே வந்து ஜங்க் ஃபுட்டில் இறங்கிட்டாங்க, அதனால் யாருக்குமே வந்து அவ்வளோவா வந்து முடி வந்து வளர மாட்டேங்குது. இப்போ எல்லாருக்குமே அதுவே வந்து ரொம்ப உடம்புல வந்து ரொம்ப ஒரு ட்ரைனஸ் வந்து ஹேருக்கு ஏற்படுத்துது. செகண்ட் ஒன்று ஸ்டைலிங் டூல். இப்போ வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறோம், அப்புறம் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் கூட நம்ம முடியை வந்து ரொம்ப ட்ரை ஆக்கி விட்டுருது. ஸ்ப்ரிட் எண்ட்ஸ்லாம் அதிகமாக வருது. தேர்ட் ஒன்று சன் எக்ஸ்போஜர். சன் நல்லா இந்த யூவி படுறதுனால, அந்த அல்ட்ரா வயலட் லைட் படுறதுனால நம்ம முடியில் வந்து கொஞ்சம் ட்ரைனஸ், வறட்சி அதிகமாகவே ஏற்படுது. இப்போல்லாம் வெயில் வந்து வேறு அதிகமாக, சம்மர் சீசன் நம்ம முடியெல்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆகுது. அடுத்து நம்ம ஃபோர்த் ஒன் என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற கண்டிஷ்னர், ஷாம்பு எல்லாத்துலேயுமே ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்குது. அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்ம முடியை டேமேஜ் தான் பண்ணுது. சரி, ஓகே, இப்போது நம்ம வந்து ட்ரையாக இருக்க ஹேரை எப்படி நம்ம ஷைனாக, க்ளோஸியாக ஒரு லுக் கிடைக்கிற மாதிரி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் நம்பர் ஒன்னுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஹாட் ஆயில் ட்ரீட்மெண்ட். ஓகேவா, இதுக்கு நம்ம ஹாட் ஆயில் ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுக்கிறது ஆலிவ் ஆயில். நல்லாவே ஒரு மாய்ஸ்சரைசர் கொடுக்கறது, அதை தான் நம்ம இன்றைக்கி எடுத்துக்க போகிறோம். இதை வந்து டபுள் பாயிலிங் பண்ணணும். டபுள் பாயிலிங்னா என்னென்னா, ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த எண்ணெயை வந்து இன்னொரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கணும். நம்ம வந்து பாயில் பண்ணல, ஜஸ்ட் வார்ம் தான் பண்ணுறோம் இந்த டபுள் பாயிலிங் மூலிமா. இந்த ஆயில் எடுத்து நம்ம வந்து நம்மளோட ஸ்கால்பில், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஹேரோட ஹென்ஸில், ஸ்ப்ளிட் எண்ட் இருக்கிற இடத்துல நல்லா அப்ளை பண்ணி, ஸ்கால்பில் நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் கிடைக்கும் ஹேருக்கு. இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் இல்லைனா வந்து நைட்டு ஃபுல்லாகவே ஓவர் நைட் விட்டுட்டு நீங்கள் நல்லா ஒரு மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி நல்லா ஹேரை வந்து வாஷ் பண்ணிடுங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து சல்ஃபேட் ஃப்ரீயாக இருக்கணும், இல்லை மைல்டு ஷாம்பாக இருக்கணும். யூஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு வந்து ஒரு லைட்டாக ஒரு க்ளோயினஸ் தெரியும். இது வந்து வீக்லி வந்து உங்கள் ஹேரை வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வாஷ் பண்ணாலே போதும். டிப் நம்பர் டூ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுதாங்க, பனானா மாஸ்க். ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இதுக்கு நம்ம வந்து பனானா எடுத்துக்கிறோம், ஒரு பனானா எடுத்துக்கோங்க. அந்த பனானா வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்சிலேயோ இல்லைன்னா நம்ம கையிலையோ நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கணும், ஸ்மாஷ் பண்ணிக்கணும். அதில் வந்து லம்ஸே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நம்ம வந்து இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆலிவ் ஆயில், அதில் மாய்ஸ்சரைசர் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆலிவ் ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு உங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாஸ்க் வந்து வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணாலே போதும், இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், உங்களோட ஹேர் வந்து ரொம்பவே ஷைனாக இருக்கும். டிப் நம்பர் த்ரீ வந்து நம்ம என்ன தான் வெளியில் அவுட்டரில் எல்லாம் மாஸ்க்லேருந்து ஆயிலேருந்து என்ன அப்ளை பண்ணாலும் நம்மளே உள்ள இன்டேக் எடுத்துக்கணும்ல, நியூட்ரிஷன் வந்து நம்மளுக்குள்ளே எடுக்கணும்ல. மெயினாக வந்து ஒமேகா 3 இருக்கிற ஃபுட்ஸாக வந்து நல்லா சாப்பிடுங்க. ஐ மீன் ஃபிஷ், சால்மன் ஃபிஷ்ஷு, அப்புறம் வால்நட்டு, இதிலலாம் வந்து பெரிஸ், இதிலலாம் ஒமேகா 3 கண்டென்ட் இருக்குது. இதனால் வந்து உங்கள் முடி வந்து ரொம்பவே லென்த்தாகவும் ரொம்ப ஷைனாகவும் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இல்லாமல் வளர்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் லாஸ்ட் ஒன் திங், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே தெரியும். நம்ம சேனலில் டெய்லியுமே ஒரு வீடியோ போட போகிறோம், அதுக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.